இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பியூட்டி பார்லர் ஸ்பா அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பேங்கோட லோன் வாங்கி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக எல்லா ஊர்லேயும் சலூன் கடைகள் இருக்கும். இந்த ஸ்பா அந்த பியூட்டி பார்லருங்கிறது வந்து ஜஸ்டே அட்வான்ஸ்டு வேர்ஷன் தான், அதோட கொஞ்சம் அடுத்த லெவல் தான். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சிட்டி ஆகட்டும் இல்லைன்னா அர்பன் செமி அர்பன் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த வில்லேஜை தாண்டி நகரம் இல்லைனா ரெண்டு கிடைப்பட்ட ஊர்களில் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து இந்த பியூட்டி பார்லர் வந்து கொஞ்சம் மாடிஃபைடு இருக்குது. மாடிஃபைடுனால் வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்தவுடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே ஏசி ஃபிட் பண்ணியிருப்பாங்க, டிவி ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஏசி கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் உட்காந்து வெயிட் பண்ணாலும் ஒன் ஹவர் உட்காந்து வெயிட் பண்ணாலும் நம்ம வந்து டயர்ட்னஸ் தெரியாத அளவுக்கு சம்திங் ஏதாச்சும் போய்கிட்டு இருக்கோம். டிஜே மியூசிக் அது இதுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் கட்டிங், நார்மலாக கட்டிங் மட்டும் இல்லாமல் ஹேர் டையிங்கு, நெக்ஸ்ட் வந்து தென் வந்து மிஷின் கட்டிங், தென் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஹேர் கட் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே விட்டுறதாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் அவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் வந்து இப்போ பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறாங்க. தென் ரிமூவல் இந்த இது ஐப்ரோ ரிமூவலு தென் எவ்வளவோ இது நடந்து பண்ணுறாங்க. மீன்ஸ் இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜஸ் தான் அது வந்து பியூட்டி பார்லர் வந்து இப்போ வந்து ரன் நல்லா ரன் ஆகிருக்கு. ஸோ இது ஜஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன்னா ரெக்யர்மெண்ட்ஸ், என்ன தேவை ஒரு பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், தென் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால் கிடைக்குது, நம்ம எப்படி நம்ம டெவலப் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் லோன் எடுத்தால் 5 லட்சம் எடுத்தால் 5 வருஷத்துக்கு என்ன ஆகும், 10 லட்சம் எடுத்தால் 5 வருஷத்தில் ரிப்பேமெண்ட் பண்ண எவ்வளோ ஆகும், அது 7 வருஷத்தில் ரிப்பேமெண்ட் பண்ண எவ்வளோ ஆகும். அதாவது என்னுடைய இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் இது சலூன் ஸ்பா முத்ரா லோன்லேயோ, நீங்கள் யூஇஜிபி லோன்லேயோ, பிஎம்இஜிபி லோன்லேயோ, ஸ்டாண்டப் இந்தியா லோன்லேயோ நீங்கள் 5 லட்சம் to 10 லட்சம் மேக்ஸிமம். நீங்கள் இதில் 5 லட்சம் to 10 லட்சங்கிறது வந்து மேக்ஸிமம். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 14 லேக்ஸ் 15 லேக்ஸ் 12 லேக்ஸ் அப்படின்னு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் நம்ம கட் பண்ணக்கூடிய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்மை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம வாங்கக்கூடிய லோனும் இது பண்ணணும். எவ்வளோ இன்கம் வாங்குகிறோம், என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, நம்மளுக்கு கையில் நிற்குதா இல்லையா, மந்த்லி எவ்வளோ, டெய்லி எவ்வளோ கையில் கிடைக்குது, மந்த்லி எவ்வளோ கையில் கிடைக்குது, இயர்லி எவ்வளோ கிடைக்குது, இதை பொறுத்து தான் நம்ம லோன் அமௌண்ட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியும். லோன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு நம்ம வாங்கவும் முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் எப்படி வாங்குறது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, தென் இன்கம் என்ன, எக்ஸ்பென்சஸ் நார்மலாக என்ன இருக்குது, ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து நம்மளே எப்படி தயாரிக்கிறது, ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்ஸு நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சின்சர் இது ரெக்வஸ்ட் என்னென்னா என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலராக ஏதாச்சும் தேவை, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் கொடுங்க. ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ டெய்லி ஒரு 20 கஸ்டமர்ஸ், 30 கஸ்டமர், 40 கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வந்து லோனுக்கு என்கொயரி பண்ணுறாங்க. லோன் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது இந்த ப்ரெசண்ட்டாக வந்து அவங்க என்ன அவங்களோட தேவை என்ன, அவங்களில் என்னென்ன தடுமாற்றங்கள் இருக்குது, தென் பேங்கில் எப்படியெல்லாம் லோன் கேட்குறாங்க. நீங்கள் லோனுன்னு பேங்கில் போய் கேட்டான்னு உடனே நீங்கள் என்ன எங்கள் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த 3 கொஸ்டின்ஸ் மெயினாக கேட்பாங்க. அதுக்கு நம்மளே தயார்படுத்திக்கிறணும், அதுதான் மெயின் திங். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரெடியாக ஆன்சர் வச்சுட்டு கையில் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா பேங்க் மேனேஜருக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து ஓகே இவர் வந்து உண்மையிலே லோன் வாங்குறதுக்காக தான் நம்மகிட்ட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கிளியர் இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே சொல்கிறேன் வந்து நம்ம வந்து ஒரு லோன் எந்த ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும், செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும், அது 3வது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஐடியா கிடச்சிருக்கு, இதெல்லாம் கரெக்டாக இல்லையா, இந்த இடத்துல வைக்கலாமா இல்லையா, இந்த இடத்துல எவ்வளவு சலூன்ஸ் இருக்குது, எத்தனை பேர் இங்கே வராங்க, எத்திடீர்னு லாக்டவுன் ஆச்சுன்னா நான் இது எப்படி இது பண்ண போகிறேன், இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சப்போஸ் இப்போ ஸ்பான் இருக்குது, ஸோ ஓகே இந்த பியூட்டி பார்லர் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட் ஸ்டடி பண்ணுறீங்க உங்கள் ஊரில், அப்போ உங்களுக்கு தெரியுது இந்த ஊரில் இந்த பியூட்டி பார்லர் என்னால் நடத்த முடியும்னா எதுக்காக நடத்த முடியும், அதே வகையில் நடத்த முடியாதா எதுக்காக நடத்த முடியாதுன்னு நீங்களே எழுதணும். ஸோ ரெண்டுக்குமே ப்ளஸ்ஸும் பார்க்கணும் மைனஸும் பார்க்கணும், எது அதிகம்னு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். சின்சியராக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல் நல்ல சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னா நார்மலாக 500 ஸ்கொயர் ஃபீட்டில்
200 to 500 ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக அதிகமாக நம்ம ரெண்ட் நம்ம கொடுக்க இருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து இப்போ கமர்ஷியல் ஏரியா நல்லா மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க, மெயின் இடத்துல இருக்கோன்னா நம்ம சப்போஸ் நம்மளுக்கு 200, 250, 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே. இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, கொஞ்சம் அகலமாக நல்லா இருக்குது. ஸோ மக்களும் இங்கேயும் போய்க்கிருக்காங்க, கிட்டத்தட்ட இந்த வழியாகவும் மக்கள் நடந்து போய்க்கிருக்காங்க. எப்பயுமே நம்ம பார்க்குறது என்னென்னா வாக்கிங் கஸ்டமர்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரோடில் மெயின் ரோடில் போய்கிட்டு இங்கிட்டங்கிட்டும் போய்கிட்டே இருந்தாங்கன்னா யாருமே நடந்து கிராஸ் பண்ணி நம்ம கடைக்கு வர்றது கொஞ்சம் டைம் இருக்கும். எப்பயுமே வாக்கிங் கஸ்டமர் இருக்காங்களா, போக்குவரத்து வந்து ரொம்ப ஸ்பீடியாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்குதா என்னன்னு பார்த்து நம்ம அந்த இதை செலக்ட் பண்ணோம். 200 to 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்மளுக்கு இடம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன ஃபர்னிச்சர் வைக்க போகிறேன், சோஃபா செட்ஸு, தென் வந்து சிட்டிங் சேர்ஸு, ரிவால்விங் சேர்ஸ் வைக்க போகிறேன், மிரர் ரெண்டு சைடு, டிவி வைக்க போகிறேன், ஏசி வைக்க போகிறேன், ஏர் கூலர் வைக்க போகிறேன், என்னென்ன வைக்க போகிறீங்க அதெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அதுக்குள்ள கொட்டேஷன்ஸ் வேணும். பிராண்ட் நேம், சப்போஸ் நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் லேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன்லாம் இருக்குது. நேச்சுரல் க்ரீன் ட்ரெண்ட்ஸு, மீபு, தென் ஆர்டினரி சலூன்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த காம்படிஷன்ஸில் வந்து ஏதாச்சும் நம்ம அந்த ஏரியாவில் இருக்குதா, இல்லைனா டைஅப் அட்டாச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட் போக முடியுமா நேச்சுரல்ஸ்லேயோ இல்லைனா க்ரீன் ட்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை ஏதாச்சும் கம்பெனியில் நாங்கள் டைஅப் போக முடியுமா, இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஓன் நேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் இது. மேன் பவர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நார்மலாக வந்து ஒரு சலூன் இதுக்கு ஸ்பாக்கு போகும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எதுக்காக அப்படின்னா யாராச்சும் லீவ் போட்டாங்கனாலோ இல்லைன்னா கூட்டம் அதிகம் எப்போனா காலையில் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அக்கடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 மணி டு ஒரு 8 மணி வரைக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதுதான் நார்மலாக கூட்டம் வந்து முடி ஸ்பா அந்த பியூட்டி பார்லர் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மேன் பவர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். மேன் பவர் நம்ம வந்து ஓன் மார்ஜின் எவ்வளோ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, எந்த ஒரு லோன் போடுறதுக்கு முன்னாடி பேங்க் ஃபஸ்ட்டு கேட்பாங்க உங்கள் மார்ஜின் என்னங்க, எவ்வளோ லோன் கேட்குறீங்க அதில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது சொல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு லோனில் 25% வந்து மார்ஜின் வந்து கையில் இருக்கணும். அந்த 25% நம்ம வந்து பிஎம்இஜிபி, யூஐஜிபி, ஸ்டாண்டப்பில் போனால் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இது தரான் மார்ஜின். அவங்ககிட்ட லோன் மார்ஜின் கேட்காதீங்க, நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு 20% மார்ஜின் தருவாங்க, வெறும் 5-5% நீங்கள் உங்கள் கையிலேருந்து மார்ஜின் கொடுத்தா போதும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா மெயின் ஏரியாவில் நீங்கள் வந்து இந்த கடை போட்டால் உங்களுக்கு நல்லா ஓடும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நல்லா பெரிய போர்டு வச்சு இங்கே சலூன் இருக்குது, இங்கே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேம் ஒருத்தவங்க முடி ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா டை அடிக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா வந்து முடி ஓட்டிட்டாங்க இருந்தாலும் மசாஜ் பண்ணுவாங்க லைக் கலரிங் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து சம்திங் எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணால் ஓகே இந்த கடையில் கொஞ்சம் மற்ற கடையில் விட்டு இந்த கடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பாக வருவாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து புதுசாக இருக்கணும், பழைய எக்யூப்மெண்ட்ஸ் சவுண்டு நம்ம ரிவால்விங் சேர் இருந்துச்சுன்னா பழைய காலத்து சேர் இல்லாமல் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்கணும், சவுண்டு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உட்காந்துருக்குறவங்க வந்து ஒரு 20 நிமிஷம் உட்காந்து முடி வெட்டாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்து முடி வெட்டணும், உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கணும், சரி எப்படா சீக்கிரம் எழுந்திரிச்சு போகணும் அந்த இது இல்லாமல் கொஞ்சம் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குன்னு தான் நல்லாயிருக்கும். இன்டீரியர்ஸ் பார்க்குறதுக்கு இன்டீரியர்ஸ் கொஞ்சம் நல்லா லுக்கிங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சர்வீஸ் என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தந்தாப்பில் உங்கள் கடைக்கு மக்கள் வருவாங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நியூ ஸ்டைல்ஸில் வந்து இருக்குது. இப்போ வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வரலாம், இந்த பியூட்டி பார்லரில் வந்து செக்ஸ் யூனிசெக்ஸ் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே தனித்தனியாக வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இது மெயில் இது ஃபீமேல்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கூட்டங்கள் வரும், சின்ன குழந்தைகளுக்கு தனியாக அப்படி உங்களுக்கு அடுத்தளவு சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும். ரேட் வந்து கம்பேரிட்டிவ் பாருங்கள், நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட்டிங் மற்ற இதெல்லாமே நீங்கள் போனீங்கன்னா 450-500 ருபீஸ் வாங்குறாங்க. நார்மலாக ஒரு கடைக்கு போனீங்கன்னா 80 ருபீஸ் to 100 ரூபா 120 ரூபா வாங்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ரேட் வந்து இன்பிட்டிவின் ஆர்டினரியாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. இன்பிட்டிவின் ரேட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஹேர் வந்து டையிங்கு, கலரிங்கு, ரிமூவலு, ஹேர் ரிமூவலு அதெல்லாம் தான் நல்லாயிருக்கும். ஏசி ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல்னஸ் சில்னஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் வந்து ஃப்ரீயாக உட்காருவாங்க. ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணாலும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நீங்களே, மற்ற மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கெங்கே நடக்குது அவங்களுக்கும் வந்து இந்த பியூட்டி பார்லர் வந்து நீங்களே போயிட்டு பண்ணுறாங்க. அது எவ்வளோ பண்ணுறாங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு அந்த மேக்கப்பு மற்ற இதெல்லாம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் வந்து அவங்களுக்கு சைடு இன்கம்மே வருது. நான் இது வந்து ஜஸ்ட் மெயின் இன்கம் தான் நான் காமிச்சேன், இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதெல்லாம் நான் எடுக்கலை, அது வந்து தனியாக உங்களுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் நீங்கள் வாங்குறீங்க, 5 வருஷத்துக்குனா 10,500 ரூபாய் நீங்கள் இஎம்ஐ கட்டணும்.
ஸோ நீங்கள் வருஷத்துக்கு 44,000 தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு பே பண்ணுறீங்க, மீதி கிட்டத்தட்ட 1,00,000 வந்து 44,000 தான் இன்ட்ரெஸ்ட் போகுது. கிட்டத்தட்ட வந்து 56,000 வந்து உங்களுக்கு பிரின்சிபல்ஸில் தான் அப்ராக்சிமேட்டாக வந்து போகும். அதே மாதிரி இப்போ 10 லாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 இயர்ஸில் வாங்கினீங்கன்னா 22,000 வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணாலும் வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து 87,000 தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, மீதி பிரின்சிபல் போகுது. மொத்தமாக 2,64,000 நீங்கள் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கட்டுறீங்க, 1,26,000 வந்து இதுக்கு கட்டுறீங்க 5,00,000. ஸோ மொத்தமாக 5,00,000 ப்ளஸ் 1,26,000 6,26,000 மொத்தமாக உங்களுடைய இஎம்ஐ ஆகும், குறைஞ்சிட்டே வரும். இது வந்து 1,12,64,000 மொத்தம் இதாகும். அதே இது 1,00,000 வந்து 7 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 16,500, 3,73,000 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும், 13,73,000 ஆகும். ஸோ இதெல்லாம் கால்குலேஷன்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து லோன் லிமிட்டையும் நம்ம டிசைட் பண்ணணும். பெங்களூரில் என்னென்ன கேட்பாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் எங்கே நீங்கள் ரெண்டல் வாங்குறீங்க, அந்த அக்ரிமெண்ட்டு லோன் அமௌண்ட் எவ்வளவு, இப்போ 5 லேக்ஸா 10 லேக்ஸா 8 லேக்ஸா என்னென்னு கேட்பாங்க. தென் ஓன் கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய மார்ஜின் எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்ஸ் எந்த ஒரு லோன் போனாலும் பேங்க் உடனே கேட்குறது என்ன, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? ஏன்னா முத்ரா, பிஎம்இஜிபி, இஒய்இஜிபி எல்லாமே எம்எஸ்எம்இன்னு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு கீழே வர்றதுனால அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது ஜஸ்ட்டு ₹1 கூட நீங்கள் செலவு இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது எடுத்துக்கலாம். எம்எஸ்எம்இ உதயம் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றாரு. கொட்டேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கொட்டேஷன் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங் இன்டீரியர்ஸ்க்கு அதுக்கு தான் வந்து இது பே பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து கிளியராக வந்து என்ன பண்ண போகிறீங்க, எது பண்ண போகிறீங்கன்னு இருக்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டு எடுத்து உங்களுடைய சிபில்ஸ் செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா, ரெகுலராக கட்டியிருக்கீங்களா இல்லையான்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்போர்ட்டிங்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு டிக்கு தாட்கோ அப்படின்னு பல ஸ்கீம்ஸ், அந்த நோடல் ஏஜென்சின்பாங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்லேருந்து உங்களுக்கு சப்சிடி மற்றும் அதர் பெனிஃபிட் எல்லாமே அங்கேருந்து பேங்க்குக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் பேங்கில் சப்மிட் பண்ணணும். இப்போ ப்ராஜெக்ட் பண்ணால் என்ன, நேம், உங்களுடைய நேமு என்ன நேமில் நீங்கள் பண்ண போகிறீங்க, அது ப்ரொப்ரேட்டராக இண்டிவிஜுவலாக எப்படின்னு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆக்டிவிட்டி வந்து ஹேர் சலூனு, ஸ்பா, எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ண போகிறீங்களா, எழுதிலாம் அட்ரஸ், எந்த இதில் வந்து யூனிட் அட்ரஸ்ஸு, எந்த இடத்துல கடை வைக்க போகிறீங்க, லோன் அமௌண்ட் எவ்வளோ. டிஎஸ்சிஆர் கால்குலேஷன் என்னன்னா 5 வருஷம் வந்து 5,00,000 வாங்குறேன், 5 வருஷத்தில் பே பண்ணுவேன்னா அது வருஷத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ, எவ்வளோ லாபம், எவ்வளோ வந்து நான் கட்டினதுக்கு அடுத்து கையில் எனக்கு எவ்வளோ இருப்பு இருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறது தான் இது. டிஎஸ்சிஆருங்கிறது 1.5%, நான் கடனை கட்டினதுக்கு அடுத்தும் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கையில் இருக்கும், எதை திடீர்னு எதனாச்சும் நான் மீட் பண்ணுறதுக்காக, திடீர்னு ஏதாச்சும் வருது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் அதை மீட் பண்ண அதை வந்து நான் பண்ண முடியுங்கிறது தான் அந்த டிஎஸ்சிஆர் கால்குலேஷனில் சொல்ல வர்றது. ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட்டு, ஹிஸ்ட்ரி உங்களுடைய ஹிஸ்ட்ரி, நான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு கடையில் வந்து சலூனில் இருந்திருப்பீங்க, இப்போ புதுசு நீங்கள் சலூன் வாங்க போகிறீங்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஹிஸ்ட்ரி இத்தனை கடையில் இருந்து இத்தனை பேர் ஒரு நாள் வருவாங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள் வருவாங்க, இவ்வளோ கட்டிங் வரும், ஏன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கும். மார்க்கெட் ஸ்டடி கண்டிப்பாக பண்ணணும். பக்கத்துலேயே 4-5 ஹேர் சலூன் வச்சுருந்தா எதுவுமே ஓடாது. ஸோ ஒரு இடத்துல ஒன்றுக்கு இன்னொருக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சம் டிஸ்டன்சஸ் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். ரேஷியோஸுங்கிறது வந்து கரண்ட் ரேஷியோ, டிஎஸ்சிஆர் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ரீபேமெண்ட் எவ்வளோ வருஷம், 5 வருஷமா 7 வருஷமா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது இப்போதைக்கு, நேச்சுரல், க்ரீன் ட்ரெண்ட்ஸ், ஆர்டினரி சலூன், மீபூ, எப்படி எவ்வளோ கம்பெனிஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, எப்படி ஓவர் கம் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக இன்கம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 4,500 வரும் மந்த்லி, ஏன்னா 30 ஆள் வருவாங்க. ஸோ நான் காலையில் 10 பேர், மதியம் 10 பேர், ஈவினிங் 10 பேர், மொத்தம் 30 பேர் தான் நான் போட்டிருக்கேன். மந்த்லி வந்து நீங்கள் வந்து 25 நாள் வந்து 1,12,000 வரும். இயர்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மாதம், ஸோ 13,50,000 கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் சேல்ஸ் ஆகும். மீன்ஸு அவ்வளோ வந்து இன்கம் ரிசீவ்ங்க, அது வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ வருமானம் வந்தாலும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், மேன் பவர் கண்டிப்பாக ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 3,000, ஸோ இன்று 12 பார்த்தீங்கன்னா 3,60,000 நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். ஈபி கரண்ட்டுக்கு வந்து 4,000 மாதம் வரும். ஸோ 12 மாதம் 2 வந்து 5,000, 12 மாதம் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 87,000-89,000 வரும். மொத்தமாக 5,55,000 தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸே வருது 13,50,000. இது ரெண்டையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப் 7,95,000. இந்த 7,95,000 உங்களுக்கு வருஷத்துக்கு வருது. மந்த்லி பார்த்தீங்கன்னா 66,000 உங்களுக்கு குறைஞ்சது கண்டிப்பாக வரும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2,500 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் வரும்.
ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சேல்ஸு அது எக்ஸ்பென்சஸ் என்னென்னு எழுதியிருக்கேன். ரெண்டையும் மீட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஃபிட்டையும் இந்த சைட் நம்ம எழுதுவோம், அது நம்மளுடைய லாபத்துக்கு இந்த சைட் எழுதுவோம். பேலன்ஸ் ஷீட் தான் வேறு ஒன்றும் இல்லை, என்ன லயபிலிட்டி இருக்குது என்ன அசட் இருக்குது. இந்த லயபிலிட்டிஸில் வந்து கேபிட்டல் ப்ளஸ் கரண்ட் லயபிலிட்டி டேர்ம் லயபிலிட்டி அப்படின்னு இருப்பாங்க. கரண்ட் லயபிலிட்டிங்கிறது வந்து நம்ம திடீர்னு அட்டேஸ் கடன் வாங்கியிருப்போம், அது 100,000 பேங்க் கடனாகவும் இருக்கலாம். 12 மாதத்துக்குள்ளே பே பண்ணால் அது பேர் கரண்ட் லயபிலிட்டி. 12 மாதத்துக்கு மேலே அது 5 வருஷமோ 7 வருஷமோ அதை பே பண்ணால் அது பேர் டேர்ம் லயபிலிட்டின்னு பேர். ஏன்னா இப்போ நம்ம 8 லட்சத்துக்கு லோன் எடுத்திருக்கோம்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கிறதுனால இந்த டேர்ம்லாம் 8 கொடுத்துருக்கேன். சண்டே கிரெடிட்டாஸ்னால் வெளிக்கடன் எட்டாச்சு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஒரு 1 லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் போட்டிருக்கோம். மொத்தம் 12 லட்சம் உங்களுடைய கடன் மதிப்பு இருக்குது. ஃபிக்ஸட் அசட் எவ்வளோ கிட்டத்தட்ட 10 லட்சம். ஏன்னா 8 லட்சம் வந்து நீங்கள் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க ப்ளஸ் உங்களுடைய மார்ஜின் சப்சிடி கிடைச்சா அது எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சத்துக்கு நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இந்த ஃபிக்ஸட் அசட்டில் நான் போட்டிருக்கேன். அது தவிர உங்களுடைய லேண்டு பில்டிங்கு உங்களுடைய பைக்கு எல்லாமே சேர்த்து இந்த ஃபிக்ஸட் அசட்டில் வந்துடும். கரண்ட் அசட்டுங்கிறது வந்து உங்களுக்கு பேங்கில் இல்லை கையில் காசு வச்சுருப்பீங்க, அந்த இது வந்து ரன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வாங்குறது பவுடர் மெடுக்கு தென் தென் ஸ்பா அந்த க்ரீமு எல்லாமே வாங்குறதுக்கு கையில் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய கடன் வந்து ஒரு 1 லட்சத்துக்கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 12 லட்சத்தை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம 13,50,000 ட்ரேடிங் இந்த இது நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, இது மூலமாக தான் நம்மளுக்கு இதாக சோர்ஸ். இது மூலமாக நம்மளுக்கு 13,50,000 வருஷத்துக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 கடத்து 23, 24, 25 எல்லாமே 10% 10% அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுதான் நார்மலாக வந்து உள்ள கால்குலேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் பேலன்ஸ் ஷீட்ஸ். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு டெய்லி வந்து 2,500 மந்த்லி வந்து 66,000 இயர்லி வந்து 7,95,000 இந்த பியூட்டி பார்லர் சலூனில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தென் வந்து நீங்கள் வந்து நல்லா மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். ரெண்டையும் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு லாபகரமான பிஸ்னஸ், உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டையும் தரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு தொழிலும் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாகவோ இல்லைன்னா இது லோ லெவலோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு தொழிலும் நம்மளுக்கு நல்லது தான், எப்படி அதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோங்கிறதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்கும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள், எதனாச்சும் கமெண்ட் பாக்ஸில் போகும். தேங்க்யூ.